ஹே செல்கண்ட் ஸ்போர்ட்ஸ் ராக்கர்ஸ், இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் கேட்டிங்கன்னா டாடா ஐபிஎல் 2022க்கான மிடில் ஆர்டர் கவுண்டர், ஓப்பனிங் கவுண்டர், பவுலிங் கவுண்டர், ஸ்பின்னிங் கவுண்டர் இப்படி சொல்லிட்டு நம்ம சேனலில் நிறையவே வீடியோஸ் இந்த பண்ணி இதுக்கப்புறம் வரப்போகுது. அண்ட் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தமிழில் பார்த்துட்டு வந்திருப்பீங்க. ஓப்பனர்ஸ்க்கான கவுண்டர் தான் இந்த வீடியோ நான் பேச போகிறோம். நீங்கள் கைஸ் அடுத்ததான் நம்ம சேனலில் எந்த கவுண்டர் போடல அப்படிங்கிறத நீங்களே சொல்லுங்கள். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலில் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்கன்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகன் ஆல் அப்படிங்கிறத தூக்கிட்டிங்கன்னா நம்ம சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு அப்டேட்மே நீங்கள் மிஸ் பண்ணால் பார்க்கலாம். ஓகே வாங்க போவோம் வீடியோக்குள்ளே போயிடலாம். அண்ட் கைஸ் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் ஒரு டிஸ்க்ளைமர் சொல்லிக்கிறது, இந்த ஒரு வீடியோ நான் செலக்ட் பண்ணது எல்லாமே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எந்தெந்த டீம்லாம் பெட்டராக இருக்குது அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன் படி தான் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். எல்லாத்துக்கும் ஒவ்வொரு ஒப்பீனியன் இருக்கும். அப்படி உங்களுக்கு தோண விஷயம் என்ன அப்படிங்கிறது காவாசம் தான் பண்ணுங்க. ஏன்னா இந்த இடத்துல எல்லா டீம் அந்த பண்ண ஒரு பெஸ்ட்டான ஒரு ஓப்பனிங் பேரை சூஸ் பண்ணியிருக்காங்க, ஒன்று ரெண்டு டீமை தவிர. இந்த டீமில் இருக்கிற ஸ்பின்னர்ஸ் அண்ட் மிடில் ஆர்டர் இப்படி சரியில்லாமல் இருந்தாலுமே அந்த டீமோட ஓப்பனர்ஸ் எல்லா டீமும் அந்த பணம் பக்கம் எடுத்து வச்ச காரணத்தினால இந்த ஒரு இடத்துல அந்த பணம் நான் பொசிஷன் ஏதோ மாற்றி கொடுத்துருந்தேன், அதுக்கு நான் பொடுப்பு கிடையாது. ஏதோ தப்பாக பேசியிருந்தேன்னா என்னை மன்னிச்சுக்கோங்க. அண்ட் என்ன தப்பாக பேசியிருந்தேன் அப்படிங்கிறது காமாசம் தான் பண்ணுங்க. நான் அடுத்தடுத்து திருத்திக்கிட்டேன். ஓகே வாங்கப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே கேஸ், நம்ம பத்தாதான் பார்க்க போகிற டீம் அந்த பண்ணால் சன்ரைசர்ஸ் கிடையாது. பட் எதுக்கு நான் இந்த டீமை சூஸ் பண்ணியிருக்கேன்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். கேன் வில்லியம்ஸன் கூட இறங்குறதுக்கு ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஓப்பனர் கிடையாது. இன்ஃபேக்ட் நீங்கள் கேன் வில்லியம்ஸனே எடுத்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஃபார்ம்லையும் கிடையாது. அண்ட் ஓப்பனிங்கில் அவர் எப்படி ஆடுவார்னு அந்தளவுக்கு அந்த பணம் தெரியாது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இந்த மெகா ஆப்ஷனில் ஒரு ஓப்பனர் கூட ஒரு பெஸ்ட்டான ஓப்பனர் இந்த டீம் பிக் பண்ணாலும் அதுதான் அந்த பணம் உண்மை. அண்ட் இவருக்கு பார்ட்னராக நிறைய யங் பிளேயர் அண்டர் 19 பிளேயர் அந்த பணம் செலக்ட் பண்ணி வச்சிருக்காங்க, இன்க்ளூடிங் வாஷிங்டன் சுந்தர். வாசி ஒரு பெஸ்ட் பிளேயர் தான் நான் இல்லைன்னு சொல்லலை. ஏன்னா டிஎம்பியில் 2T20 டீமுக்காகலாம் வெளுத்து வாங்கியிருக்காரு. அப்படி இருக்கும்போது இந்த ஒரு டீமுக்கு நல்லா விளையாட மாட்டாரான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக விளையாடுவார். பட் ஐபிஎலோட ரேஞ்சிக்கு, அதாவது ஐபிஎலோட ஸ்டாண்டர்டுக்கு இவர் அந்த இடத்துல பர்ஃபெக்டாக இருப்பார். அந்தளவுக்கு ஸ்ட்ரைக் ரேட்டை மெயின்டைன் பண்ணுவாரான் கேட்டிங்கன்னா கொஞ்சம் டவுட்ஃபுல் தான். பட் இருந்தாலுமே என்ன நடக்க போகுது அப்படிங்கிற பொறுத்திருந்த பார்ப்போம். எந்த ஒரு ஓப்பனர் இறக்குனா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது நீங்கள் நினைக்கிறீங்க. காமஸ் காமங்க. ஓகே கேஸ், நம்ம லிஸ்ட்டில் ஒன்பதாவது பார்க்க போகிற டீம் அந்த பண்ணால் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ். இந்த டீமுக்கான ஓப்பனர்னு எடுத்து பார்த்தீங்கன்னா வெங்கடேஷ் ஐயர் அப்படிங்கிற ஒரு சாலிடான ஒரு ஓப்பனர் அந்த பண்ண இருக்காரு. பட் அவருக்கு கம்பாவே யாரை இறக்க போகிறாங்க? இந்த இடத்துல ஒரு சுனில் நரேன் இறக்குனா கூட அவருக்கு ஒரு ஷார்ட் பால் வீக்னஸ் இருக்குது. அண்ட் அதே மாதிரி இந்த பண்ண ரெண்டு பேருமே லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன், அது வந்து ஒரு இரர் அந்த பண்ண டீமில் இருக்கும். அண்ட் அதே சமயத்தில் இந்த இடத்துல ஒரு நிதிஷ் ரெய்னா இறக்குனா கூட அந்த இடத்துல ஒரு பிரச்சனை அந்த பணம் இருக்கும். ஏன்னா அவருமே அந்த பணம் ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன், ரெண்டு பேரும் லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன்னா கண்டிப்பாக அந்த பணம் ஒரு வாஷிங்டன் சுந்தர் அஸ்வின் மாதிரி பிளேயரை கொண்டு வந்து நிறைய விக்கெட்ஸுங்கிறது எடுத்துகிட்டு போயிடுவாங்க பவர் பிளேக்குள்ளேயே. அப்படிங்கும் போது யார் தான் இருக்குவாங்க? பேக்கப்க்கு எந்த பிளேயருமே எடுக்கலையே அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த பணம் ஒரு பிளேயர் இருக்காரு. ஏன்னா நம்ம அஜிங்கி அரஹானே தான். அஜிங்கி அரஹானே ஒரு பெஸ்ட்டான பிளேயர் நான் இல்லைன்னு சொல்லலை. பட் ஆனாலுமே T20 கிரிக்கெட்டில் எந்த அளவுக்கு அவர் எஃபெக்டிவாக இருப்பார் அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் டவுட்ஃபுல்லாக தான் இருக்குது. நீங்கள் நினைக்கிங்க காவாசம் காமா மங்கி என்ன பொறுத்த வரைக்கும் அந்த பணம் அவரோட ஃபார்மே அந்த பணம் அந்தளவுக்கு இல்லை. பட் டொமஸ்டிக்கில் ஓரளவு பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாலுமே இந்த இடத்துல ஐபிஎல் அதாவது ஐபிஎல் ரேஞ்சுக்கு அந்த பணம் அவரால் பர்ஃபார்ம் பண்ண முடியுமா? ஒரு வெங்கடேஷ் ஐயருக்கு ஈக்குவலாக அந்த பணம் பர்ஃபார்ம் பண்ணுவாரான் கேட்டிங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் டவுட் தான். ஏன்னா மற்ற டீமை கம்பேர் பண்ணும்போது இவர் கொஞ்சம் ஒரு வீக்கான ஒரு பேட்ஸ்மேன் தான் இருக்கார். ஓகே கேஸ், நம்ம லிஸ்ட்டில் எட்டாவது பார்க்க போகிற டீம் அந்த பண்ணால் குஜராத் டைட்டன்ஸ். எதுக்கு நான் இந்த டீம் இந்த இடத்துல சூஸ் பண்ணியிருக்கேன் கேட்டிங்கன்னா ரெண்டு ஓப்பனர் சமையான ஓப்பனர் இருந்தாலுமே அந்த ஓப்பனர்ஸ் கிட்ட நிறைய வீக்னஸ் அப்படிங்கிறது இருக்குது, அதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். மற்ற டீமை கம்பேர் பண்ணும்போது இந்த ஒரு ஓப்பனர்ஸ் பெஸ்ட் ஓப்பனராக கேட்டிங்கன்னா கொஞ்சம் டவுட் தான். பட் ஆன் கிரௌண்டில் இது மாறலாம், அது வந்து பண்ணால் நான் முன்னாடியே சொல்லிக்கிட்டுதேன். ஜேசன் ராய் அண்ட் சுக்மன் கில் இந்த ரெண்டு பேத்தையும் எடுத்துக்கிட்டிங்கன்னா சுக்மன் கில்லை பற்றி நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா இவர் அந்த பண்ண ஒரு ஸ்ட்ரைக் ரேட் பிரச்சனை அந்த பணம் இருக்குது. அண்ட் அதே மாதிரி கன்சிஸ்டன்சிங்கிறது அந்தளவுக்கு கிடையாது. அண்ட் அதே மாதிரி கொடுத்த வாய்ப்பு அந்த பணம் பெருசாக பயன்படுத்திக்கிறான்னு கேட்டிங்கன்னா அந்தளவுக்கு கிடையாது. பட் இந்த ஒரு டீமுக்கு வந்தோடனே அது மாறலாம். பட் இருந்தாலுமே பொறுத்திருந்து பார்ப்போம். அண்ட் அதே மாதிரி அவரோட பார்ட்னரான ஜேசன் ராய் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜேசன் ராய் கிட்ட வீக்னஸ்ங்கிறது அந்த அளவுக்கு கிடையாது. பட் ஆனாலும் இந்தியன் கண்டிஷனில் எப்படி விளையாட போகிறாரு அண்ட் அகமதாபாத் மாதிரி ஒரு ஸ்பின்னிங் கண்டிஷனில் எப்படி அவரோட பர்ஃபார்மன்ஸ் இருக்க போது ஸ்பின்னுக்கு ஓரளவு நல்லாவே ஆடுவார். பட் ஆனாலுமே இந்த ஒரு கண்டிஷனுக்கு அவரால் சமாளிக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்கும். இந்த ஒரு காரணத்துக்காக தான் இந்த டீமை நான் 8th பொசிஷன் சூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லா டீமே ஒரு பெஸ்ட்டான ஓப்பனிங் தான் வச்சிருப்பாங்க. பட் இருந்தாலுமே இந்த ஒரு டீமே ஒரு ஓப்பனிங் பேர் நல்லாவே இருக்குது. இது ஆன் கிரவுண்டில் மாறலாம் 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 மாறிக்கொண்டே இருக்கலாம். ஓகே கேஸ், நம்ம லிஸ்ட்டில் எல்லாத்தா பார்க்க போகிற டீம் அந்த பணம் ராஜஸ்தான் ராயல்ஸ். ராஜஸ்தான் ராயல்ஸ் டீம் எடுத்துக்கிட்டிங்கன்னா பட்லர் அண்ட் நம்மளோட எஸ்என்ஜி ஜெய்ஸ்வால் இந்த ரெண்டு பேரும் அந்த பணம் இறங்குவாங்க. இது கோச் அண்ட் மேனேஜ்மெண்ட் எல்லாருமே அந்த பணம் சொன்னது தான். இந்த ஒரு பேரில் இருக்கிற வீக்னஸ்னு எடுத்து பார்த்தீங்கன்னா பட்லர் அவர் நல்ல ஒரு சாய்ஸ். பட் இருந்தாலுமே அவருக்கு ஈக்குவலாக ஆடக்கூடிய ஒரு பிளேயர் எஸ்என்ஜி ஜெய்ஸ்வால். இவர் ஜெய்ஸ்வாலை எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்தளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது லாஸ்ட் சீசனே கொடுக்கல. அவரோட பர்ஃபார்மன்ஸுங்கிறது ஓரளவு அக்ரஸிவாக ஆனாலுமே ஒரு சில மேட்சஸ் பட் கன்சிஸ்டன்ஸாக கொடுத்தாரா, அதாவது கொடுத்த வாய்ப்பு எல்லா மேட்சுமே பயன்படுத்திக்கிட்டாரான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் டவுட் தான். பட் இந்த சீசனில் வாய்ப்பு கொடுப்பாங்க, பயன்படுத்தலாம் கண்டிப்பாக படிக்கல் பக்கம் போவாங்க. படிக்கலோட பர்ஃபார்மன்ஸுமே அந்த பணம் அந்தளவுக்கு கிடையாது. ஆர்சிபி அதுக்கு தான் வெளியே விட்டாங்க. ஏன்னா அவர் அந்தளவுக்கு அந்த பணம் ஆடலை. அவரோட ஃபார்ம் இப்போ ரீசெண்டாக அந்த பணம் பூரா அந்த பணம் இருக்குது. அண்ட் கன்சிஸ்டன்சியுமே அந்த பணம் அந்தளவுக்கு கிடையாது. இதனால தான் அந்த பணம் நான் இந்த டீமுக்கு 8th பொசிஷன் அந்த பணம் கொடுத்துருக்கேன். சாரி 7th பொசிஷன். ஓகே கேஸ், நம்ம லிஸ்ட்டில் ஆறாவது பார்க்க போகிற டீம் அந்த பண்ணால் நம்மளோட சிஎஸ்கே. எதுக்கு நான் இந்த டீமுக்கு ஆறாம் பொசிஷன் கொடுத்துருக்கேன் கேட்டிங்கன்னா நம்மளுக்கு ருத்ராஜ் கெய்க்வாட் நல்ல ஒரு ஓப்பனராக அந்த பண்ண இருக்காரு. பட் அவருக்கு பார்ட்னராக இருக்கிற டவான் கான்வே எந்த அளவுக்கு விளையாட போகிறார் அப்படிங்கிறது தெரியல. என்னதான் அவரோட ஆவரேஜ் இந்த பண்ணால் 50 மேலே இருந்தாலுமே ஐசிசி ரேங்கிங்கில் 7th பொசிஷனில் இருந்தாலுமே இந்தியன் கண்டிஷனில் அந்த பண்ணால் அந்தளவுக்கு விளையாடல. அண்ட் இதுக்கு முன்னாடி ஐபிஎல்லையுமே அந்த பண்ணால் அந்தளவுக்கு விளையாண்டது கிடையாது அப்படிங்கிற காரணத்துக்காண்டி தான் நான் இந்த இடத்துல 7th பொசிஷன் அதாவது 6th பொசிஷன் அந்த பண்ணால் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக இது ஆன் கிரௌண்டில் அந்த பண்ணால் மாறும். மாறினோட இது ஒரு பெஸ்ட்டான ஒரு ஓப்பனிங் பேராக மாறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. ருத்ராஜ் ஒரு கன்சிஸ்டன்டான ஒரு பர்ஃபார்மன்ஸ் அண்ட் அவரு கூடயமே அந்த பணம் ஒரு கன்சிஸ்டன்சிக்கு பேர் பண்ணால் நம்மளோட டவான் கான்வே சேர்ந்துட்டாங்கன்னா கண்டிப்பாக இந்த டீமுக்கு ஒரு ஃபஸ்ட் பொசிஷன் அந்த பணம் கொடுக்கலாம். ஏன்னா டவான் கான்வேயோட ஃபார்மை பொறுத்து அந்த இடத்துல மாறும்.
ஓகே கஷ் நம்ம லிஸ்ட்டில் அஞ்சாவது பார்க்க போகிற டீம் அதை பண்ணால் டெல்லி கேபிட்டல். டெல்லி கேபிட்டல் டீமுக்கு அஞ்சாவது பொசிஷன் கொடுத்துட்டீங்க. காரணம் அந்த பண்ணால் நம்மளோட டேவிட் வார்னர் இந்த ஒரு பிளேயருக்காகவே அஞ்சாவது பொசிஷன் அந்த பண்ணை கொடுக்கல. ஏன்னா அந்த அளவுக்கு அந்த பண்ண ஒரு சூப்பரான ஒரு பிளேயர் அந்த பண்ணை இருக்காரு. அண்ட் அவரு கூட பார்ட்னர் ஆகிற பிளேயர் எப்படி இருக்க போகிறார் அப்படிங்கிறது கேட்டிங்கன்னா கொஞ்சம் டவுட்ஃபுல்லாக தான் இருக்கும். ஏன்னா இந்த இடத்துல பிரித்யூஷாக எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறது கிடையாது. அண்ட் அதே மாதிரி இந்தியன் டீமும் அந்த பண்ணை கொடுத்த வாய்ப்பை பயன்படுத்தினது கிடையாது. அண்ட் இன்ஜுரி கன்சர்ன்ஸ் அந்த பண்ணால் இருக்குது, ஃபிட்னஸ் மெயின்டைன் வருது கிடையாது, இப்படி நிறைய பிரச்சனை அந்த பண்ணால் அவர்கிட்ட இருக்குது. பட் இதெல்லாம் ஆன் பேப்பரில் அந்த பண்ணால் மாற்றி காட்டக்கூடிய ஒரு பிளேயர் தான் பிரித்யூஷா. நல்ல ஒரு ஸ்ட்ரைக் ரேட் இருக்குது. அண்ட் அதே மாதிரி டேவிட் வார்னர் கூட ஆடும்போது கண்டிப்பாக அந்த இடத்துல அனல் பறக்கும் அப்படிங்கிறத மாற்றி கருத்துக்கள் கிடையாது. உங்களோட கருத்துக்களை காமஸ்ட்டு வந்து காம பண்ணுங்க. ஓகே கஷ் நம்ம லிஸ்ட்டில் நல்லதாக பார்க்க போகிற டீம் அந்த பண்ணால் மும்பை இந்தியன்ஸ். மும்பை இந்தியன்ஸ் டீமுக்கு கொடுத்ததுக்கான காரணம் ரோஹித் சர்மா. ரோஹித் சர்மாங்கிற ஒரு பர்ஃபெக்டான பிளேயர் இருக்காரு. பட் ரீசென்ட் ஐபிஎல் ஃபார்ம்னு எடுத்து பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு கிடையாது. அண்ட் அவருக்கு பார்ட்னர் ஆகக்கூடிய பெஸ்ட் ஒரு ஓப்பனர் யாருன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்துல உங்கள் பிளேயரை பிக் பண்ணலை. பட் ஆனாலுமே அந்த பண்ணால் இஷான் கிஷன் அந்த பண்ணால் எடுத்து வச்சிருக்காங்க. கண்டிப்பாக ஒரு ஓப்பனிங்கில் ஆடுவார் இஷான் கிஷன் அண்ட் ரோஹித் சர்மா. இதுதான் அந்த பண்ணால் ஓப்பனிங் பார இருக்க போது. கண்டிப்பாக இது ஒரு நல்ல ஒரு ஓப்பனிங் பார். ரீசெண்டாக இந்திய டீமுக்கான ஓப்பனிங் பாருமே இதுதான். அப்படி இருக்கிற சூழ்நிலை நம்மளோட இஷான் கிஷனோட ஃபார்ம் எடுத்து பார்த்திங்கன்னா அதாவது வெஸ்ட் இண்டீஸ் கூட அந்த அளவுக்கு ஃபார்ம் கிடையாது. கொஞ்சம் அந்த பண்ணால் அந்த பயத்தோடய எரர் என 15 கோடி கொடுத்து எடுத்திருக்காங்க. எக்ஸ்ட்ரா இதை ட்ரை பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி அந்த பணம் விளையாண்டுகிட்டு இருக்காரு. கண்டிப்பாக அந்த பணம் அவர் பழைய ஃபார்ம், அதாவது அவர் பழைய மாதிரி விளையாண்டாலே போதும், ஒரு பெஸ்ட்டான ஒரு ஓப்பனராக அந்த பணம் இருப்பார். பட் ஆனாலுமே அந்த ஒரு பயத்தோட ஆறதுல அந்த 15 கோடி அப்படிங்கும் போது கண்டிப்பாக அந்த பணம் அவர்கிட்ட பிரச்சனைகள் அப்படிங்கிறது நிறையவே இருக்கும். அதாவது நான் பிரச்சனைகள் சொல்லலை, அதாவது அந்த பணம் அந்த இடத்துல அவர் கொஞ்சம் அந்த பயத்தோடய விளையாடுவார் அப்படிங்கிற சொல்கிறேன். அவரோட ஃபுல் ஃபார்ம் அந்த பணம் காமிக்க முடியாது. ரோஹித் சர்மா அந்த பணம் அந்தளவுக்கு விளையாடலை போதைக்கு. ஏன்னா நம்ம மூணாவது பார்க்க போகிற டீம் அந்த பண்ண பஞ்சாப் கிங்ஸ். பஞ்சாப் கிங்ஸ் டீம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளோட ஷிகர் தவன் அண்ட் மயங்க் அகர்வால் இந்த ரெண்டு ஓப்பனர் தான் அந்த பண்ண விளையாட போகிறாங்க. ரெண்டுமே ஒரு பெஸ்ட்டான ஒரு ஓப்பனர், செம கன்சிஸ்டண்டான பிளேயர் ரெண்டு பேருமே. கண்டிப்பாக அந்த பண்ண சமையான ஒரு பேராக இருக்க போது. ஏன்னா இந்த டீம் அந்த பண்ண சமையான டீம் அப்படிங்கிறது ஓப்பனிங்கில் அந்த பண்ண இத்தனை காலமாக அந்த பண்ண இருந்தது. ஏன்னா ஒரு கிறிஸ் கேல் அண்ட் கேல் ராகுல் அண்ட் அதுக்கப்புறம் ஒரு மயங்க் அகர்வால் அண்ட் கேல் ராகுல். இப்போ அந்த பண்ண புதுசாக அந்த பண்ண ஷிகர் தவன் அந்த பண்ண உள்ள வந்திருக்காரு. இதுக்கு மேலே இந்த ஓப்பனிங் பேரை பற்றி சொல்கிறது ஒன்றும் கிடையாது, எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். அண்ட் நம்ம லிஸ்ட்டில் ரெண்டாவது பார்க்க போகிற டீம் அந்த பார்த்தோம்னா லக்னோ ஜூப்பர் ஜெயண்ட்ஸ். அதாவது இந்த டீமை பொறுத்த வரைக்கும் அந்த பண்ண கேல் ராகுல் அண்ட் குவிண்டன் டிகாக் அப்படிங்கிற ரெண்டு சாலியிட்டன ஒரு ஓப்பனர் அந்த பணம் வச்சிருக்காங்க. செமையான ஒரு பேரா இருக்க போது. கண்டிப்பாக இதையும் நான் சொல்லி தெரிய வேண்டியது கிடையாது. கேஎல் ராகுல் ஒரு எப்படிப்பட்ட ஒரு பேட்ஸ்மேன் அண்ட் குயின்டன் டிகாக் எப்படிப்பட்ட ஒரு பேட்ஸ்மேன் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். ரெண்டு பேருமே அந்த பணம் ஸ்டார்டிங்லேருந்து ஒரு அக்ரஷன் காமிப்பாங்க. அந்த டீமுக்கு இது ஒரு பெரிய ஒரு அட்வான்டேஜாக இருக்கும். அண்ட் முக்கியமாக அந்த பணம் ரெண்டு பேரும் ஒரு கன்சிஸ்டன்ட்டான ஒரு பிளேயர், முடிஞ்ச வரைக்கும் அந்த பணம் சமையல் ஆடுவாங்க. பட் குயின்டன் டிகாக் கிட்ட இருக்கிற ஒரு வீக்னஸ் என்னன்னா ஒரு ஆடிட்டர்னு அந்த மேட்சை கடைசி வரைக்கும் எடுத்துகிட்டு போக மாட்டார். அதாவது ஒரு பவர் பிளே வரைக்கும் ஒரு 50 ரன் எதிர்பார்க்கலாம். அதுக்கு மேலே அந்த பணம் அவர்கிட்ட இருந்து அந்த பேட்டிங் ஸ்கில்ஸுங்கிறது அவர்கிட்ட இருந்து எதிர்பார்க்க முடியாது அப்படிங்கிறது ஒரு உண்மை. தேவையில்லாத ஷாட்ஸ் தேவையில்லாத தயில் அந்த பணம் பண்ணுவார். அதுதான் அந்த பணம் இவர்கிட்ட ஒரு பெரிய ஒரு மைனஸ். அண்ட் அதே மாதிரி கேஎல் ராகுல் நின்றுட்டான கடைசி வரைக்கும் நின்றுவாருங்க. அது அந்த பணம் இவர்கிட்ட ஒரு பெரிய ஒரு அட்வான்டேஜாக இருக்கு. இதுக்காக தான் இந்த டீமுக்கு நான் ரெண்டாவது பொசிஷன் கொடுத்துருக்கேன். பட் ஃபஸ்ட் பொசிஷனில் இருக்கிற டீம் அதை விட பெரிய ஒரு டீம் அந்த பணம் இருக்காங்க. யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர். இந்த இடத்துல நான் இந்த இடத்துல இந்த ஒரு ஓப்பனிங் பேரை இறக்கினா தான் நான் ஃபஸ்ட் பொசிஷன் கொடுப்பேன். ஃபேப் டுப்ளசிஸ் அண்ட் விராட் கோலி இந்த ரெண்டு காம்போ இறங்கினாங்கன்னா கண்டிப்பாக அந்த பணம் தான் அந்த இடத்துல அனர் பழக்கம் அப்படிங்கிறதுல மாச்சு கிடையாது. ரெண்டு பேருமே அந்த பணம் ஒரு கன்சிஸ்டன்டான பிளேயர், அதாவது மேட்ச் அந்த இடத்துல ஆடிட்டாங்கன்னா கடைசி வரைக்கும் அந்த பணம் எடுத்துகிட்டு போயிருவாங்க. இதுதான் அந்த பிளேயர்ஸ் கிட்ட இருக்கிற பெரிய ஒரு அட்வான்டேஜ். கண்டிப்பாக அந்த பணம் ஒரு பயங்கரமான ஒரு ஓப்பனிங் பேரை இருக்க போது அப்படிங்கிறதுல மாச்சு கருத்தல் கிடையாது. அண்ட் அதே மாதிரி ஃபேப் டுப்ளசிஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு சம கன்சிஸ்டன்டான பிளேயர், அது நமக்கு எல்லாத்துக்குமே அந்த பணம் தெரியும். சமயம் அந்த பணம் அக்ரஸிங் காட்டக்கூடிய ஒரு பிளேயர் அந்த பணம் இருப்பார். அண்ட் விராட் கோலியை பொறுத்த வரைக்கும் ரீசென்ட் ஃபார்ம் அப்படிங்கிறது நல்லாவே இருக்கு. T20 நான் சொல்கிறேன் நல்லாவே ஆடிக்கிட்டு தான் இருக்காரு. பட் ஐபிஎல் வந்துட்டு இந்த இடத்துல கேப்டன்சி கொஞ்சம் டிஸ்டர்ப் டவுன்லாம் பண்ணிட்டார் அப்படிங்கும் போது கண்டிப்பாக அந்த பணம் சமையான ஒரு பர்ஃபார்மன்ஸுங்கிறது அவர்கிட்ட இருந்து வரும். மிச்சப்படி சொல்கிறதுக்குலாம் ஒன்றும் கிடையாது, உங்களுக்கே தெரியும். ஓகே வீடியோ தான் வீடியோ பிடிச்ச நல்லா இது பண்ணி விட்டுருங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங். அண்ட் கைஸ் எனக்கு எக்ஸாம் இருக்குது, அதனால தான் அந்த பணம் நான் இப்படி வீடியோங்கிறது அறகுறையாக பண்ணுறேன். அண்ட் அதே மாதிரி அந்த பணம் கிளியாரிட்டி உங்களுக்கு கொடுக்க முடியல, சாரி. அண்ட் இதுக்கப்புறம் அந்த பணம் நான் உங்கள் வீடியோஸ் அப்படிங்கிறது மேக் பண்ணுவேன். அடுத்தடுத்த கவுண்டர் அந்த பணம் கொஞ்சம் குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுறேன். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.